பத்து மணி ஆகுது. ஒரு குடும்ப விளக்கு குத்தனை செஞ்சு கிடக்குது. குத்து விளக்கா இருக்க வேண்டியவன் கண்ணாடி கடவுள். அஞ்சு நாளும் வேலைக்கு போயிட்டு ரெண்டு நாள் காலால கொஞ்சம் படுப்போம். அஞ்சு மணியில தம்பியோடது இஞ்சியோடது என்ன பழக்கமும் தெரியல. நல்ல ஜீவராசியா. பழி போடுறதே உமக்கு நித்த பிழைப்பா போச்சு. கொடுத்தும் குறை என்னத்தை கண்டு பேசாம விட்டுட்டேன். கொடுத்தா நீர் ஏதாவது தோம்பெடுத்து எங்கேயோ கொண்டே முடிப்பேன். அதால விட்டுட்டேன். இப்ப ஒன்றும் கெட்டு போகல. டக்கண்டெழும்பும் ஜிம்முக்கு போவோம். அதுக்கு இல்லையாப்பா, ஜிம்முக்கு போறது நல்லதுதான். உமக்கு நல்லது எனக்கு நல்லது. நாம கொஞ்சம் அழகா இருந்தால் பிள்ளை இடங்களை ரசிக்கும். அதுக்கப்புறம்தான் உலகம். அதுக்கு தான் சொல்றேன், எழும்பு எழும்பு. நீங்க சொல்றீங்க என்ன கதைச்சாலும் வீட்டுக்கு போட்டியா காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நானே தனியா போறேன். வேணா போறேன், நான் போறேன். அப்ப உங்களோட இப்ப என்னப்பா இப்படி கோவில் அப்படி என்ன நான் சொல்லி போட்டேன். சரி, நான் இனிமேல் ஒன்றுமே கதை கேள்வி என்ன விடும். சொல்றத கேளு, தயவு செய்து நான் சொல்றத கேளு. காலையே சண்டை பண்ண சண்டை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. நான் இந்த ஜிம்முக்கு போயிருந்தேன். என்ன விடும் ராசாக்கி, என்ன விடு. வேண்டாம், உங்களுக்கு ஜிம்முக்கு போறதுக்கு சோம்பேறி தர. அதுக்கு என்னால சாட்டா போனேன் உங்களுக்கு. அப்ப நீ திருப்பியும் விழுந்து வடிவா போத்து கொண்டு பாடும். நான் தனிய போட்டுவான் ஜிம்முக்கு. நான் தனிய போட்டுவான். உங்களுக்கு தனியே போறா அதை விட சந்தோஷம் ஒன்றும் இல்ல தானே. அப்பதான் தனிய போயிருந்து இழிச்சு இழிச்சு கதைச்சு குதியன் குத்தலாம். குட்டி கொண்டு போக மாட்டீங்க. குட்டி கொண்டு போல பக்கத்துலயும் இருக்க மாட்டீங்க. செத்தவன் இந்த வீடு எப்பவும் செத்தவன். நான் உடம்பு போயிலப்பா. பாடல்களை பரிமாறலாம், பிரசரிக்கலாம். அழைப்பில் வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. கிடைச்சிடுது 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 கிடைச்சிடுது. ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிக்க வேண்டும், உங்களுடைய அழைப்பு துல்லியமாக இல்லை. இல்லை, நீங்கள் உங்களுடைய அழைப்பு தெளிவாக இல்லை. மீண்டும் ஒரு தடவை. இல்ல தம்பி, நான் முந்தி அடிக்கடி கதைக்கிறேன்னா யாருடைய குரலையும் கட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போய் முன்னுக்கு வந்து பேச முடியுமா? முன்னுக்கு வந்தா படியால விழுந்துடும். நான் முன்னுக்கு உங்களுடைய தொலைபேசியை கொஞ்சம் முன்னுக்கு பிடித்து பேசுங்கள். அடுத்தது வானொலியை கேட்காம பேசுங்கள். வானொலியை கேட்டுக்கொண்டு பேசுகின்ற பொழுது 3 வினாடிகள் எங்களுக்கு தாமதமாக வருகிறது. எனவே கொஞ்சம் வானொலியை கேட்காம தூர நின்று கதையுங்கள். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு முக்கியமான கேள்வி மையம் வானொலி தான். நிச்சயமாக சொல்லுங்கள். உங்களுடைய
சொன்ன மாதிரி மனதில் உள்ள கதையெல்லாம் கதைக்கலாமோ? சகல விதமான விஷயங்களையும் நீங்கள் கதைக்கலாம். அநேகமாக அப்படியான கதையெல்லாம் எங்களுக்கு விருப்பமும் கூட. நல்லதா போய் கதைகள் கதை. இன்றைக்கு நான் காலமா மனுஷியோட கோவிச்சு கொண்டு ஜிம்முக்கு ஓடி போனான். ரோட்டால என்ன நடந்தது? என்ன செய்தீங்க? கதைய முடிக்க அவசரப்படுறீங்க. சொல்லுங்க. அதை மெல்ல கொஞ்சம் எடுத்தேன். நீங்க ஜிம்முக்கு போற நீங்கள் என்றால நிச்சயமாக நீங்கள் மெதுவாத்தான் குனிஞ்சு எடுக்க வேண்டும். சட்டன்னு குனிஞ்சு நாரிக்க பிடிக்க கூடாது. நல்ல மறந்தான் கொடுக்கறீங்கள பழக்க தோஷம். சொல்லுங்க. ஓ, நான் யதார்த்தமாக சொன்னேன். நீங்கள் தொடரலாம். சொல்லுங்க. தூக்கின வேஷம் திறந்து பார்த்தால் அதுக்குள்ள 4000 யூரோ ஒரு கிரெடிட் கார்டும் இருந்ததாக்கும். மன்னிக்க வேண்டும், எந்த பகுதியில இருந்து நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும்? எங்களுடைய வானொலி கருகாமையிலா அல்லது தொலைவிலா? அப்படி அவசரப்படுறீங்க. இல்லை இல்லை, ஒரு பொது அறிவுக்கு கேட்டு வைத்து நீங்கள் சொல்லலாம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அது என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? சொல்ல போறேன். நீங்கள் அவரோடு பார்ப்பார்கள். துலாவி பார்த்தால் விசிட்டும் காட்டும் கிடந்தது. செந்தில், விநாயக மூர்த்தி, 25, ரூதிலா மேரி, தமாத்தன் கிடந்தது. ஆ, நீங்கள் மிகவும் தங்கமான மனுஷன். அது அவருடைய வீட்டுக்கு கொண்டு சேர்த்தீங்களா அல்லது தபால் மூலம் அனுப்பி வைத்தீர்களா அல்லது காவல்துறையிடம் ஒப்படைத்தீர்களா? என்ன செய்தீங்கள் அந்த மணிப்பேசை? சரியா அவசரப்படுறீங்க. இல்லை, அறிந்து கொள்வதற்குத்தான் சொல்லத்தான் வேணும். இது எல்லாரும் கேட்கத்தான் வேணும். நீங்கள் இந்த பாட்டுகள் டெலிகேட் பண்றீங்க. நிகழ்ச்சியினுடைய நோக்கமே எங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்தால் அவருக்கு நாங்கள் டெலிகேட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லோ? நிச்சயமாக நிச்சயமாக. நான் செய்ய வேண்டிய ஒரு கடன், பெரிய கடன் பாக்கி இருந்தது. தயவு செய்து கொஞ்சம் வேகமாக அந்த முடிவை சொன்னீர்கள் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு மிக ஆவலாக இருக்கும். அந்த மணி பர்ஸ் என்ன? அவருக்காக ஒரு பாட்டு டெலிகேட் பண்ணலாம் ஒன்று ஜோதிச்ச நான். எனக்காக நீங்கள் அவற்ற பேர் விலாசம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற ஒரு பாட்டை போட்டு சொல்ல. ஒரு அருமையான மனுஷர் ஐயா நீங்கள். உங்களுடைய மனதை எல்லாம் பாராட்ட வேண்டும். ஆனால் இருந்தாலும் மயில் வானொலியோடு தொடர்பு கொள்கிற நேர்கள் மிக குறைவு. எனவே நீங்கள் தொடர்பு கொண்டது மகிழ்ச்சி. அந்த பாடலை நிச்சயமாக உங்களுக்கு தருகின்றோம். ஆறுமுகத்திற்காக அந்த பாடல். ஹலோ ரோசி. ஹலோ, எப்படி இருக்க? வேலையிலையோ? என்னன்னு சொல்லி சொன்னால் வெள்ளிக்கிழமை இவர்களுக்காக ஊர் சுக்க போறாராம். அப்ப அதான் வீட்டை எனக்கு தனியா நிக்க தெரியும். தானே பயமா இருக்கு. நீ வந்து படுக்கிறியா? என்னப்பா பிடிச்சு கொண்டு போறீங்க? வந்து சொல்றேன் உங்களுக்கு எல்லாம். மின்சாரமும் சம்சாரமும் இல்லையென்றால் அமைதியா இருக்கும். வந்துட்ட ஏதோ ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்க வந்துட்ட. நீங்கள் ஆரம் முதல்ல காப்பாத்துவீர்கள். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அக்காவை தானே லூசா. என்ன இருந்தாலும் நீங்கள் அக்காவில் சரியான பாசம்.
நீங்கள் கல்யாணம் கட்டின புதுசில உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இருக்கும் இல்லையா? எனக்கு சொல்லு கண்ணு. உனக்குள்ள என்ன டேஸ்டோ தெரியலடாப்பா. அடுத்தவன் சட்டைக்குள்ள என்ன கருகுது அதை மனக்கோணம் பண்றதுல சரியான ஆசையா இருக்கிறேன். இப்ப ஒரு கதைக்கு நீ இப்ப இந்த ஊன கதை சொன்னபடியாய் அந்த இனத்துக்குள்ளேயே ஒரு விசர்ணாய அமைச்சு கொண்டு ஒரு கதை சொல்றேன். அதுக்கு தானே நான் எல்லா வேலை வட்டியை முட்டுட்டு உங்கள்ட்ட ஓடி ஓடி வாரனான். நீங்கள் அண்ண வஞ்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லுவீங்கள் அண்ண சொல்லு. விநாசி கண்டபடி பப்பாவில் ஏத்தாது. நான் ஒரு சிலருக்கு ஒரு சில தேவையை வச்சு சில கதையை சொல்லுவேன். அதுக்காக அண்ணா ஒரு சோனகிரி ஏமாளி என்று நினைக்க கூடாது. கட்டின புதுசிலா மனுஷனும் மனுஷியும் அடிக்கடி கோயிலுக்கு போறது வழக்கம். இப்படித்தான் ஒரு நாள் நான் மனுஷியையும் கூட்டிக் கொண்டு அன்பை அணைச்சு கொண்டு கோயிலுக்கு போனான். போகைக்குள்ள அக்கா வேற இடம் நான் வேற இடம் கட்டியோ அதெல்லாம் ஊருக்குள்ள உள்ள நாயால அக்காக்க பழக்கம். கண்டா செருமும் குறைக்கும் பாக்கும் எல்லாம் இருக்கும் உனக்கு விளங்கும். இது பக்கத்து வீட்டு விசர்ணாய உண்டு. பக்கத்து வீட்டு விஸ்வர் வீட்டை கட்டி இருந்த விசர்ணாய உண்டு. பொட்டுக்குள்ளால அறந்து கொண்டு ஓடியறது. திரும்பி பார்க்கறோம் அக்கா இந்த கையுக்கு நாய் நெத்தி முட்டை ஓடி நடு ரோட்டால வருது. வாரது வரட்டும் ஆபத்துக்கு பாவம் இல்ல. அப்படியே குந்தி அக்காவை தூக்கி போட்டன் மேல. அப்ப வந்த அந்த விசாரணை படாரண்டு பிரேக் அடிச்சு யூ-டர்ன் அடிச்சு திருப்பி வந்த வழியிலே போவேன். போனதோ அக்கற வடிவா தெரியுதடா. ஆசிரியர் அண்ணா ஏன்னா வந்த நாய் திரும்பி போனது? எடே நாய் நன்றி உள்ளது அறிவுள்ளது. அது வந்த ரூட் அவசரத்துல வண்டே ஜோச்சுது திரும்பி போட்டுது. படிச்சனா என்ன விசாரா? அந்த நாய் எங்களை கடிக்காம போனதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றத விட்டுட்டு ஏன் அது யூ-டர்ன் எடுத்துன்னு விடுபடுத்து கொண்டு நிக்கிறேன். அந்த நாய் கடிச்சிருந்தா அக்காக போக்குல சுத்தி எக்கச்சக்கமான ஊசி போட்டுட்டு நீங்கள் அண்ட என்ன இருந்தாலும் அக்காவில பாசம் என்ன உங்களுக்கு அக்கா நல்ல கீசெல்லாம் தந்திருப்பா என்ன கீஸ் தந்திருப்பா? அவ நானும் அப்படித்தான் தான் நினைச்சு இந்த சைட் கண்ணத்தை அப்படியே கொண்டு போனேன். ஓ அப்ப அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமான ஐயோ ஐயோ அப்படி ஒட்டுவே இல்லையடா. சட்டர்னு முறைச்சாள் என்ன பார்த்து கேட்டாள் சி கிழிச்சாள். கடிக்க வர நாய பார்த்து யாரும் கல்லெடுப்பினும். ஆனால் நீங்கள் என்ன தூக்கி அந்த நாய்க்கறிய பாத்தியாலே நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் உண்டாள்டா. பிறகு இந்த வரைக்கும் எல்லாம் எதிர்மறையாய் இருக்கு. நான் என்ன கேட்டாலும் வீட்டுக்கு பூட்டிய மரத்தான் கொடுத்தபடியே இருக்கிறாள் அப்போ. ஏலாதடா ஏலாதடா. அண்ணா அன்றைக்கு நீங்கள் அக்காவை தூக்காமல் விட்டிருந்தா என்ன மாதிரி பச்சிரலா இருந்திருக்கலாமே அண்ணா. கேட்டீங்களே அந்த கடிக்க வந்த நாய்க்கு முதல் கூக்காகண்ட நாய நான் தூக்கி போட்டேன். நானும் அதைத்தான் அண்ணா சொல்லுறேன். இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் அண்ணன் கல்யாணம் நடந்திருக்கு. என்னவோ உங்களுக்கு அண்ணு அக்கா ஒரு லொத்தர் தான் அண்ணன் சின்ன பிள்ளைகள்ட படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இருக்கண்டா விளங்கு இல்லை இல்லைங்க நல்ல தெளிவா நிக்கிறா. நீ என்ன பிரச்சனை பாருங்க புறப்படுறேன் போகுது கொஞ்சம் விட்டுதானே கூட விட்ட வந்தா இதான பிரச்சனை என்ன வெளியில இருந்து வந்து படிவா கதைக்கிறார். இந்த பிளைட் சத்தங்களோட அதுக்கு மிஞ்சி நான் கதை பண்ணி கிடையாது. எல்லாரும் நீங்க மெட்ரோவிலையும் ரெயின்லயும் ஓடுபடுத்திருக்கிறார்கள். நான் வந்து பிளைட்ல திரிகிறார். அதனால ஏப்பட்டு பக்கத்துல வீடு பண்ணி உங்களோட ரேஞ்ச் போயிருக்கேன். அண்ணனுக்கு நான் மேடம் கிட்ட வெளிச்சு நான் தெரியும் தானே தெரியும். அங்கே பத்து வயசு பிள்ளை இருக்கண்ணா சத்தியான குட்டிக்காரங்க என்னண்ணா
கிளாஸ்ல எப்ப போனாலும் அந்த புள்ள ஒவ்வொரு பரிசுகள் எடுத்து கொண்டுதான் பெருக கொண்டு போனா எதுவுமே கொண்டு போகல. ஆனா பரிசோட வந்திருக்கா. அது என்ன மாதிரி ஒண்ணு கொண்டு போகாம ஒரு புள்ள பூவை கொண்டு போயிருக்கிறது, இன்னும் ஒரு புள்ள வண்ணாத்தி பூச்சியை கொண்டு போயிருக்கிறது, இன்னும் ஒரு புள்ள புறா குஞ்ச கொண்டு போயிருக்கிறது. இவள் பாவியம் கொண்டு போயில டீச்சர் மேல கோவப்பட்டிருக்கிறான். உண்மைதானே, நியாயம் தானே, அது வரும் தானே. ஆனாலும் பார்த்தால் பரிசையும் கொடுத்துருக்கிறான். அது நியாயம் தானே. இந்த பிள்ளைக்கும் எங்களை போல தலைக்கணம் போலட. தான் ஒரு கெட்டிக்காரியண்ட கர்வத்தில் ஒண்ணு கொண்டு வா போயிருக்கா போலட. டீச்சரும் கொஞ்சம் கோவப்பட்டு இங்க வா, எல்லாரும் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான், நீ என்ன ஒன்னும் கொண்டு வரீங்க. அப்ப இந்த பிள்ளை போய் சொல்லியிருக்கு, டீச்சர் டீச்சர் இவ்வளவு மாதிரி நானும் அந்த பூவை புடுங்கத்தான் போறேன். ஆனா அந்த பூ இந்த வடிவை பார்த்த உடனே எனக்கு அதை புடுங்க மனமில்லாமல் போச்சான். அதே மாதிரி அந்த வண்ணாத்தி பூச்சிய இவியல் பிடிச்ச மாதிரி தானும் பிடிக்க போறான். ஆனா தனக்கு அந்த மனித நேயம் விட இல்லையா அதை பிடிக்கிறதுக்கு. சரி, இந்த புறா குஞ்சியாவது பிடிப்ப கொண்டு போனான். ஐயோ பாவம், இந்த குஞ்சை பிடிச்சு கொண்டு போனான். பாவம் இல்லோ அந்த தாய் என்று சொல்லி தனக்கு சரியான இடக்கமா இருந்துதான். அப்ப இந்த இதுகளுக்கு தான் அன்பு செலுத்த வேண்டும் என்று டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தான். வினாசி, அந்த 10 வயது பிள்ளைக்குள்ள இவ்வளவு ஞானமா, இவ்வளவு ஆற்றலா? உண்மையிலேடா, உண்மையில அந்த பிள்ளைய நான் பார்க்கணும் போல கிடக்கு. உண்மையிலேடா, டீச்சர் கட்டி பிடிச்ச அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சினாவாம் என்ன. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நொந்து வெந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அன்பில்லாமல் அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். எல்லாரையும் பார்த்தா தனிமை வேதனை என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் உண்மையில இன்றைக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை இந்த அன்பு. இந்த அன்பு தான் வேணும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த பரிசை கொடுத்து விட்டேன். அதான் நான் சொன்னாரண்ணா, சின்ன பிள்ளைகளை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கண்ணே. உண்மைதான் வினாசி, நான் உன்னோட பழகின இந்த 30 வருஷத்துக்குள்ள முழுமையா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இலவசமா கிடைக்கக்கூடியதும் கொடுக்கக்கூடியதும் இந்த அன்பு ஒன்றுதான். அதை அந்த பிள்ளை மூலம் நாங்கள் மறைஞ்சு கொண்டோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச வைக்கும் நாங்கள் சொல்ல வேணும். நல்லொரு விஷயத்தை சொன்னபடியே நீ கேட்டாலும் கேட்காட்டிலும் ஒரு பிரியாணி சாப்பாடு உனக்கு போட்டு தரப்போற, எள்ளும்பு சாப்பிடுவோம். ஆஹா, இனி நான் இப்படியான கதைய தேடி பிடிச்சால் அண்ணனிட்ட வார ஒவ்வொரு நேரமும் பிரியாணி சாப்பிடலாம் அண்ணன்.